இமானுவேல் சுவிசேஷ ஊழியங்கள் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த டிசம்பர் மாதத்திலும் தம்முடைய நாமத்தை கொண்டே வெளிப்படுகிற தேவன் ஏசியாய் 9:6 சொல்லுகிற வண்ணமாக, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம். எபிரியர் 13:8 மாறாதவர் என்பவர். இன்று தினத்தின் தியானத்திற்காக மல்கியா 3:6 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இம்மட்டுமாய் எவ்வளவோ தீங்குகள், கண்ணீர்கள், வியாதிகள், மேடுகள், பள்ளத்தாக்குகள் வந்திருக்க கூடும். ஆனாலும் கர்த்தருடைய சுத்த கிருபை நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தி வந்ததல்லவோ. அவைகளை எண்ணி நாம் துதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது என்று மாறாத தேவன் நம்மை உடனிருந்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் தம் செயலில் மாறுவதில்லை, தம்முடைய தன்மையிலும் இரக்க குணங்களிலும் மன்னிப்பதிலும் மாறுவதில்லை. மாத்திரமல்ல, தான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை உனக்கென்று நிறைவேற்றுவதில் மாறுவதில்லை. ஆனபடியால் சோர்ந்து போகாதே. தம்மை என் தேவன் ஒருபோதும் மறுதலியாதவர். உனக்கு உண்மை உள்ளவராய் இருந்து உன்னை மேன்மைப்படுத்தி உன் மனவாஞ்சையெல்லாம் நிறைவேற்றி இந்த பண்டிகை நாட்களிலும் உன்னை மகிழ்வித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜீவிக்கட்டும். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பிதாவே, எங்கள் மேல் மிகவும் கருசனை கொண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதில் நீர் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குகளில் ஒன்றும் மாறுவதில்லை, உம்முடைய செயல் திறனில் ஒன்றும் மாறுவதில்லை. ஆனபடியால் நிச்சயமாகவே நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செய்து முடித்த அவர்களை மேன்மைப்படுத்தவும் அந்நியர்கள் மத்தியில கனப்படுத்தி தலை நிமிர்ந்து நிற்கவும் பண்ண போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and do wonders in your life.